ஓகே 2 லட்சம் ரூபாய் கட்டாலே போதுங்க உங்களுக்கு இங்கே சைட்டு வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், வீட்டுக்கு சார். ஓகே சார், இப்போ சொல்லுங்கள் இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது சார்? அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலு, ஆர்ச்சு, வாட்டர் டேங்க்கு, தண்ணி பைப்பு, ஸ்ட்ரீட் லைட்டு, 24x7 செக்யூரிட்டி சர்வீஸு, கம்யூனிட்டி ஹால், இண்டோ ஜிம், ஷெட்டில் கோர்ட், வாக்கிங் ஏரியா, பிளேயிங் ஏரியா எல்லாமே இருக்குது சார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லிருந்து. இப்போ நம்ம ஒரு பிரேம் லொக்கேஷனில் இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த லொக்கேஷனில் 1BHK வீடு கட்டிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஜிம்மிலிருந்து தேட்டர்லேருந்து எல்லாமே இந்த பிளாட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கத்தக்கமான வீடுகள் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட ரேட்டு என்ன, இது எங்கே இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பதில் பண்ணி மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டார், சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்கள் நேம் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்றது சொல்லுங்க. என் பேர் மூத்திங் சார். இது கம்பெனி நேம் வந்து க்ரீன்ஃபீல்டுங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து டைமண்ட் அவென்யூங்க சார். டைமண்ட் அவென்யூ, ஆமாங்க சார். ஓகே ஓகே, சூப்பர். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க சார். ஓகே ஓகே. 55 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்டில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4னு 4 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 1000 சைட் வருதுங்க சார உங்களுக்கு. 1000 சைட் வருது? 1000 சைட் வருதுங்க. கிட்டத்தட்ட 1000 சைட் உள்ளே இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் இந்த பிளாட் எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்என்டி பைபாஸ் பக்கத்துலேங்க. ஓகே, பட்டணம் நியர்பை நாகமனாய்கேன்பாளையமில் இருக்குங்க சார். ஓகே சார், ஓகே. ஸோ இருந்தாலும் இந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரதாங்க அப்படின்னா நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ சொல்லுங்கள் இந்த பிளாட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது சார்? அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலு, ஆர்ச்சு, வாட்டர் டேங்க்கு, தண்ணி பைப்பு, ஸ்ட்ரீட் லைட்டு, 24x7 செக்யூரிட்டி சர்வீஸு, கம்யூனிட்டி ஹால், இண்டோ ஜிம், ஷெட்டில் கோர்ட், வாக்கிங் ஏரியா, பிளேயிங் ஏரியா எல்லாமே இருக்குது சார். இப்போ ஃபேஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா இண்டோ ஷெட்டில் கோர்ட், இண்டோ ஜிம், ஒரு கம்யூனிட்டி ஹால் கொடுத்துருக்கோம், ஒரு ஓப்பன் தேட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். ஃபேஸ் 2 எடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் கோர்ட் கொடுத்துருக்கோம், ஒரு ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபிஷ் பாண்ட் கொடுத்துருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, வாக்கிங் ஏரியா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் சார். தனித்தனியாக இருக்குது இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போ நான் பார்த்ததுலேயும், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நான் பார்த்ததுலேயும் இது எல்லாமே ப்ராப்பராக தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள் இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. ஆமாம் சார், இது பக்கத்தில் இந்த பிளாட் பக்கத்தில் இந்த லொக்கேஷன் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்கறது என்ன, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அது இருக்கா? கன்ஃபார்மாக இருக்குது சார். இங்கேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI ஸ்கூல் வந்துடும் சார். ஓகே, SSVM ஸ்கூல் வந்துடும், மாதர் டே ஸ்கூல் வந்துடும், விஜய் வித்யாலயா ஸ்கூல் வந்துடும், வளர்மதி ஸ்கூல் வந்துடும், விவேகானந்தா ஸ்கூல் வந்துடும். ஸ்கூல் இருக்குங்களா? ஸ்கூல் நியர்பைல நிறைய இருக்கு சார். ஹாஸ்டல், காலேஜ் சார், ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே குமரன் கிளினிக் முன்னாடி ஒன்று இருக்குது, சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ராயல் கேர் வந்துடும் உங்களுக்கு, இது KMCH ஹாஸ்பிட்டல் வந்துடும் சார். ஓகே சார், டிரான்ஸ்போர்ட் எப்படி சார் இங்கே? டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே 3 பஸ் இருக்குதுங்க சார். ஓரளவுக்கு இங்கே வந்துருக்குங்களா? ஓரளவு இங்கே இருக்குங்க சார். சூப்பர். மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து டவுன் பஸ் வருது, பஸ் ஸ்டாப் இருக்குது சார் உங்களுக்கு. காந்திபுரத்துக்கு 2 பஸ் இருக்குது, உக்கடத்துக்கு 1 பஸ் இருக்குது, 1/2 hour ஒன்ஸ் பஸ் இருக்குங்க சார் இங்கே. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சரி ஓகே சார், ஸ்கூல் சொல்லிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டீங்க, காலேஜ் இருக்குங்களா சார்? காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கற்பகம் காலேஜ் இருக்குது, ஹிந்துஸ்தான் இருக்குது. ஓகே ஓகே. ஹிந்துஸ்தான் எல்என்டி பைபாஸ் தானே சார் உங்களுக்கு? நியர்பை தானே, ஒரு 15 மினிட்ஸில் காலேஜ் ரீச் பண்ணிடுவீங்க சார். ஓகே ஓகே, சூப்பரில். உங்களுக்கு RVS காலேஜ் இருக்குது, கலைஞர் காலேஜ் இருக்குது, நியர்பையில் காலேஜஸ் நிறையா இருக்குது. ஆமாம் சார், எல்லாமே இருக்குங்க. இது சைட்டும் சூப்பரான சைட்டு, லொக்கேஷனும் அருமையான லொக்கேஷன் சார். இதை பற்றி இது பக்கத்தில் கூட எல்லா விஷயங்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி ஓகே சார், நம்ம லொக்கேஷனில் ஒரு சென்ட் எவ்வளோ சார் வருது சார்? சென்ட்னு வேணா, நீங்கள் ஒரு பிளாட் இங்கே பக்கத்தில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினா என்ன ரேட் வரும்? இஸ் ஆக்சுவலி இது மெயினான ஏரியா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ நிறையா வீடு பக்கத்தில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 லட்சம். ஸோ 18-20 சொல்கிறீங்க. நம்ம இதில் ஒரு பிளாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு தரோம் சார். என்ன சார் சொல்கிறீங்க? வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு தரோம் சார், ஒரு சைட்டு 10 லட்ச ரூபாய்க்கு தரோம் சார். ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே 10 லட்ச ரூபாய்க்கே சைட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சைட்டில் எத்தனை சென்ட் இருக்குது சார்? இங்கே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து 9 சென்ட் வரைக்கும் இருக்குது சார். ஓகே ஓகே. 1.5, 2, 2.5, 3, 3.5, 4, 5,
ஆறு ஏழு எட்டு ஒம்பது சென்ட் வரைக்கும் சைட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டு 10 லட்சம் ரூபாயிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், இப்போ நீங்கள் சைட்டை மட்டும் தான் லேண்டை மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடு கட்டி கொடுத்துக்கிட்டுருக்கீங்களா? சார் லேண்டாகவும் செல் பண்ணுறோம், வீடு கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 1 BHK எடுத்துட்டிங்கன்னா 27 லேக்ஸில் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. 2 BHK எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 34 லேக்ஸில் பண்ணுறோம் சார். சூப்பர் சூப்பர். ஓகே அப்படின்னா 27 லட்சம் தான் ஸ்டார்டிங். ஆமாம் சார், ஆமாம். ஸோ ஓகே, உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வீடு கட்டிக்கிற முடியும். ஓகே சார், இப்போது ஃபுல் அமௌண்ட் யார்ட்டுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை? சார் லேண்டுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 70% வரைக்கும் லோன் பண்ணலாம் சார். ஓ, அப்படின்னா ஒரு 2 to 3 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் சார். ஒரு 2.5 லட்சம் ரூபா கட்டினாங்க அப்படின்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே, 2 லட்சம் ரூபாய் கட்டாலே போதுங்க உங்களுக்கு இங்கே சைட்டு வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், வீட்டுக்கு சார்? வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா கட்டினாங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். அவங்க ப்ரொஃபைல் பெஸ்ட் ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 லேக்ஸ் கட்டினாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் சார். 1 BHK. ஸோ கைஸ், இந்த பிளாட்டில் நீங்கள் 1 BHK வீடு கட்டணும் அப்படின்னா அவங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், இங்கே உங்களால் வீடு கட்டிக்கிற முடியும். மித்தது எல்லாமே இவங்களே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி ஓகே சார், இப்போது ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே இடம் வாங்கிட்டேன். ஓகே, பார்க்குறவங்க யாராவது ஒரு இடம் வாங்கிட்டாங்க, ஜஸ்ட்டு அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. வாங்கி போட்டுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மாதம் வராது, உங்களுக்கு ஒரு ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் சேல் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கனாலும் பண்ணி தரலாம் சார். ஒன்றும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆ, பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும் அப்படின்னாலுமே இது அருமையான இடம்ங்க. ஸோ வாங்கி வச்சுட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து அதை சேல் பண்ணிக்கிற முடியும். சரி ஓகே சார், இது எல்லாமே வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சார் நம்பி வாங்க சார், நம்ம சைட்டில் எல்லா அமெனிட்டிஸும் பண்ணி வச்சுருக்கோம். கேரண்டியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வாங்கிட்டு போங்க. ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ அதெல்லாமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சோ அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சோ அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.